சற்று முன் ஒரு லட்சம் கோடி தலையே சுத்துதப்பா அண்ணாமலை அதிரடி இந்த ஒரு வருட கால திமுகவுடைய சாதனை என்ன அப்படிங்கிறப்ப வந்து எல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவுடைய ஒரே சாதனை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபா இது வரைக்கும் கடன் வாங்கியாச்சுங்க நல்லா கவனிங்க ஒரு லட்சம் கோடி பார்த்துக்கங்க வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத தொகையை வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து கடனை வாங்கியிருக்காங்களாம் சரி அந்த ஒரு லட்சம் கோடி ரூபா வாங்கினது ஒரு பக்கம் இருக்கட்ட அதுக்கு நீங்க கணக்கில் எப்படி பா அது இருக்கட்ட ஒரு பக்கம் இப்போ அடுத்து வேற என்ன ஒரு ஒன்றரை லட்சம் கோடி வாங்குறதுக்கு வந்து பிளான் போட்டு வச்சிருக்கீங்களா அதையும் வலைதளவாசிகள் சொல்றாங்க அதாவது நம்ம அண்ணாமலை ஜோதிடத்துலேருந்து அதிரடியா பேசியிருக்காரு என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி இன்னும் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் கூட முழுசாகல மக்களுக்கு ஏதோ உருப்படியா ஒரு பயங்கூட போய் சேர்ந்ததா தெரியல புற பொங்கல் தொகுப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அதுல ஒரு ஊழல் பூர கந்த அந்த குப்பையெல்லாம் அள்ளி அனுப்பிச்சிருந்தாங்க மஞ்சள் பார்த்துக்க அரிசியை பார்த்துக்க புளியை பார்த்துக்க பள்ளி கிடந்தது எல்லா வெள்ளம்லாம் வந்து எப்படி எப்படி பிளாஸ்டிக் கவர்லாம் இருந்துச்சுன்னு நம்ம நல்லாவே பார்த்தோம் அது வலைதளங்கள்லாம் நிறைய வந்துச்சு இப்போ ஏற்பட்ட ஒரு பொருளை கூட்டு ஒரு லட்சம் கோடி இன்னும் என்னென்ன எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல சரி போன வரைக்குமாவும் போகட்டும் மிச்சமாக மிஞ்சுமான்னு பார்த்தா இன்னும் ஒன்றரை லட்சம் கோடி ரூபா வாங்குறதுக்கு எல்லா தயார் வந்து தயாராக இருக்கிறாங்களாமா அப்போ அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தால் தமிழகத்துடைய நிலைமை என்ன மொத்தமாக கூறு போட்டு விற்றுருவாங்களா இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை நடந்துட்டு இருக்கே தேவையில்லாதவடிக்கி பல விஷயங்கள் நடக்குது அந்த மாதிரி ஏதாவது வந்து தேவையில்லாத இது நடந்துருமோன்னு ஒரு பயமாக தான் இருக்குது ஏன்னா ஆட்சியை பார்த்தா ரொம்ப கண்டாவியாக இருக்குது இதில் எங்கே பார்த்தாலும் போய் சாதனை சொல்லுங்கள் சாதனை சொல்லுன்னா அவங்களே கேமரா போய் வச்சுக்கிறாங்க அவங்களே கேட்டுக்கிறாங்க உண்மையான கள நிலவரப்படி தமிழ்நாடு இந்த வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி போயிருக்கு ஒன்றரை லட்சம் கோடி இரு ஒன்றரை கோடி போனாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதனால தமிழக மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அதாவது சம்பந்தம் இல்லாம ஒவ்வொருத்தர தலையிலயோ இனி எத்தனை லட்சம் கடன் வந்து விடியுமோ இந்த விடியல் அரசுக்கு தான் தெரியும் நன்றி உறவுகளே